ா ஆர்கானிக் ஃபுட் விளையறதுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் எதெல்லாம் பேன் ஆயிருக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா பட் ஸ்டில் எல்லாத்துக்குமே வந்து மூலதனம் வந்து ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதுதான் சாயில் ஓகே மண் வந்து நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதில் விளையாடற ஃபுட் ப்ராடக்ட்ஸும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குறிப்பா நம்ம வீட்லேயே போது எவ்வளோ தூரம் சாயிலை வந்து ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ணிட்டே வரோமோ அவ்வளோ நாளைக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும் பொதுவாக நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே மண்ணை வந்து கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாமா அதே சாயில் திரும்ப திரும்ப நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து விளைவிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஃபுட்டை வந்து எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி அது விளையக்கூடிய சாயிலையும் நம்ம வந்து பிரிசர்வ் பண்ணணும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சாந்தினி ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா கண்டிப்பா இது சூரியோதயம் இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு வியாழக்கிழமை துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி இன்று சூரியோதயம் ஆறு இரண்டு காலம் பகல் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை மணி ஒன்று இருபத்தி எட்டு வரை திருதியை பிறகு சதுர்த்தி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை மிருகசீரிஷம் பிறகு திருவாதிரை சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை சந்திராஷ்டமம் ராசிக்கு சாந்தினி ஃபார்ம்ல இருக்க இருந்து வர்ற அந்த சிக்கன் எக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும் இல்லையா ஸோ இப்போ ஆர்கானிக் சிக்கன் எக்கில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கவே இருக்காது சாந்தினி அந்த ஹென் எல்லாம் எப்படி வளர்ப்பாங்கன்னா ஒரு கேஜில் போட்டுலாம் வளர்க்கவே மாட்டாங்க அண்ட் அதோட ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டயட் கண்ட்ரோல் ஃபுட்டாக தான் அதுக்கும் இருக்கும் அதாவது இன்செக்ட்ஸ் ஆர்கானிக் பேஸ்டு அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் தான் அந்த ஹென்கெல்லாம் கொடுப்பாங்க ஸோ ஆர்கானிக் சிக்கன் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம் ஓகே ஸோ சிக்கன் சாப்பிட்டாலே டயட்னு சொல்கிற காலம் போய் இப்போ சிக்கனுக்கே டைரக்ட் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன் சூப்பரா சொன்னீங்க தொடர்ந்து வந்து ஆயிரம் பேர்கள் இருக்கு அந்த பெயர்களுக்கு உண்டான காரணங்களை ஸ்தோஸ்திரங்களையும் சொல்றதுக்காக இலக்கிய மிகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க பார்த்தலாமா பார்த்துலாம் இது ஸ்ரீ லலிதா சகசரநாமம் ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த அனைவருக்கும் இனி காலை வணக்கம் ஸ்ரீ லலிதா சகசரநாம மண்ணையின் ஆயிரம் திருநாமங்கள் ஒவ்வொரு நாளும் விடியிற்காலையிலே புத்தொன்போது காலையிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பேச்சினை பெற்றிருக்கிறோம் இன்றைய அற்புத திருநாமம் ஓம் நிரீஸ்வராயே மக தனக்கு மேலே ஒரு தலைவன் அற்றவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம் தனக்கு மேம்பட்டவன் இல்லாத தன்மை உடையவளுக்கு வணக்கம் அவளுக்கு மேலே இந்த உலகத்திலே யாரும் கிடையாது அவள்தான் தலைவி அவள்தான் முதல்வி ஆகையினாலே அந்த ஆதிபராசக்தியினுடைய தன்மை நிறைந்த தன்மை அவள்தான் மேம்பட்டவள் எல்லோரிலும் மேம்பட்டவள் அழகாக சொல்லுவார் அபிராமிப்பட்டார் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக தொண்டு செய்தே என்று சொல்லுவார் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் எம்பெருமானுக்கு பிராட்டியாக இருக்கிறாள் அவள் ஈஸ்வரனாக இருப்பதனாலே தான் எம்பெருமான் ஈஸ்வரனாக இருக்கிறான் என்று சொல்லுவார்கள் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாள் வெறும் மனைவி மட்டும் இல்லை ஒரு காலகட்டத்திலே மனைவி தாயாக மாறுகிறாள் மனிதனுக்கும் அப்படித்தான் அவள்தான் மேம்பட்டவளாக இருக்கிறாள் அவள் இணைந்து வருவதனாலே தான் அவனுக்கு மிகப்பெரிய மதிப்பு ஏற்படுகிறது சாதாரணமாக கிராமப்புறங்களிலே கேட்பார்கள் உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வரலையா அவர் எங்கே போகிறார் வீட்டோடு போகிறார் அப்படிம்பாங்க வீட்டோட போகிறார் என்று சொன்னால் அவர் வீட்டை அந்த செங்கல் சிமெண்ட்டு கலந்து அந்த வீட்டை தூக்கி கொண்டு போகிறாரா இல்லையா என்று கேட்டால் அவர் தன்னுடைய இல்லத்தரசியோடு போய் கொண்டிருக்கிறார் தான் மேம்பட்டவளாக இருக்கிறாள் மிகப்பெரிய சமூக அந்தஸ்து மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய உயர்ந்த தன்மையை நம்முடைய சமயம் வழங்கியது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈகோயிசம் அன்றைக்கு இல்லை அவனும் இவளுமாக கலந்து இருந்தார்கள் சொல்லும் பொருளும் என நடமாடும் என் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்குடி என்று சொல்லுவார் அபிராமிப்பட்ட யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் மிகப்பெரிய பட்டியல் தருவார் ஏத்தும் அடியவர் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் என்று சொல்லுவார் இன்னொரு பாடலிலே வரிசையாக பட்டியலை சொல்லுகிறார் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதி பிரமன் புராரி முராரி பொதியமுனி காதிப்பொருபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று சொல்லுகிறார் தனக்கு மேம்பட்டவளாக யாரும் இல்லை என்று சொல்லுவதனாலே அந்த மேம்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய பரதேவதையை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் என்று சொல்லி ஆனாலும் கூட தேவி எப்படி இருக்கிறாள் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரதேவதை எல்லோருக்கும் எளிதாக வந்து அருள்வாலிக்கின்றாள் அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் ராமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான தலைவன் வெண் சங்க குழையோன் காதில் கோமார்க்கே நாம் சென்று மீளா ஆளாய் குய்மலர் சேவடியினை குறுகினோமே என்று சொல்லுவார் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான தலைவன் அப்படிதான் தேவி இருக்கிறாள் அவள் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு இறங்கி வந்து நமக்காக அவள் செய்யக்கூடிய கருணை இருக்கிறதே இந்த உலகத்திலே நாம் என்றென்றும் அதற்காக அந்த எளிவந்த நிலைக்காக நாம் கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டும் கொஞ்சம் பொருளாதாரத்திலே உயர்ந்துவிட்டால் கூட மனிதர்கள் சாதாரண நிலையை திரும்பி பார்க்க மறுக்கிறார்களே கடந்து வந்த பாதையிலே நின்று கொண்டிருக்கிற மனிதர்களை திரும்பி பார்க்க மறுக்கிறார்களே ஏற்றிவிட்ட கண்ணாடி இறக்கி கூட பேசுவதற்கு மனம் இல்லையே ஆனால் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பரதேவதை எந்த பக்தன் அழைத்தாலும் உடனடியாக கீழே இறங்கி வருகிறாள் ஆகையினாலே தான் இறைவன் இறங்கி வந்தால் அதற்கு அவதாரம் என்று சொன்னார்கள் அப்படித்தான் பராசக்தி உயர்ந்த நிலையில் இருந்தால் மிக சாதாரண நிலைக்கு யார் அழைத்தாலும் அழைத்தவுடன் ஓடிவதற்கு தயாராக இருக்கிறாள் நான் மறந்தாலும் தான் மறவாத உள்ளம் அன்னை உள்ளம் ஊனுயிர் யாவும் உருகிட பாயும் வெள்ளம் அன்பின் வெள்ளம் ஊமையும் பேச உதவிய தேவி தீமைகள் தீர்ப்பாள் சந்நிதி மேவி எனக்கு ஒரு அன்னை வளர்த்தனள் என்னை அவள் பெயர் மூகாம்பாள் நான் அவள் பிள்ளை துயரன கிள்ளை காப்பாள் ஜெகதாம்பாள் என்று சொல்லுவார் கவிஞர் வாலி யோசித்து பார்க்கிறோம் அவளுடைய எளிவந்த தன்மை எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகா சுவாமிகள் ஐயாயிரம் முறைக்கு மேலாக மிகப்பெரிய அளவிலே ஸ்ரீ ஆர்ச்சனை என்று சொல்லக்கூடிய மாபெரும் சக்தி வழிபாட்டை செய்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை அந்த வழிபாட்டிற்கு ஒன்பது மணி நேரம் எடுக்கும் இருந்த இடத்தில் இடத்திலிருந்து அசையாமல் அப்படியே உயர்ந்த தன்மைக்கு தன்னையே தன் உடலையே தன் வடிவையே ஸ்ரீசக்கரமாக மாற்றக்கூடிய மாபெரும் பேறு பெற்றவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதே ஆனந்த நிலையில் இருந்து விடலாம் ஆனாலும் கூட மிகப்பெரிய கருணை கொண்டு நமக்காக தன் நிலையிலே இருந்து கீழே இறங்கி வருகிறார்கள் நம்மோடு நம்முடைய குறைகளை கேட்டு நம்முடைய சாதாரணமான துன்பங்களை எல்லாம் செவிமடுத்து நமக்கு ஆறுதல் சொல்லி நமக்கு அருள் வழங்கி தேவியினுடைய அவதாரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவளுடைய அந்த எளிவந்த தன்மையாக அப்படியே மாறிவிடுகிறார்கள் அந்த உயர்ந்த நிலை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பிரபஞ்சமே அவருடைய திருக்கரங்களிலே இருக்கிறது ஆனாலும் கூட பஞ்ச பாண்டவர்களுக்காக அவர் எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை அவர்கள் எதிரிகளிடத்திலே கேவலப்பட்டு நின்றிருக்கிறார் யோசித்து பார்க்கலாம் எல்லாவற்றையுமாக இந்த உலகத்திலே பஞ்ச பாண்டவர்கள் தர்மத்தின்பால் நிற்கிறார்கள் என்பதற்காக விட்டுவிட்டு தர்மத்திற்காக அவர் நடந்த நடை இருக்கிறதே காலாலை நடந்து போனார் தூது சென்றார் துரியன் மாளிகையிலே அவன் செய்த அவமானங்களை எல்லாம் பொழுத்து கொண்டார் அங்கே என்ன செய்ய வேண்டும் எதற்காக நிற்க வேண்டும் எதற்காக அவர்களத்திலே கேட்க வேண்டும் என் பாண்டவர்களுக்காக என் பக்தர்களுக்காக நீ இதை தா என்று பிரபஞ்சத்தையே படைத்தவன் ஒரு வீடு கேட்டன் என்றான் கைகட்டி யோசித்து பார்க்கிறோமே எப்படி பரதேவதை எப்படி பராசக்தி அவளிலே மாறுபாடு இல்லாத அந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக போய் நின்றான் ஒரு தேரோட்டி என்றால் அது சாதாரணமான விஷயமில்லை கிராமப்புறங்களில் இருந்தவர்களுக்கு தெரியும் மாட்டு வண்டி ஓட்டுபவர்கள் மாடு வலது பக்கம் திரும்ப வேண்டுமானால் கையில் இருக்கக்கூடிய கயிற்றினை அந்த திமிலுக்கு வலது பக்கமாக மாற்றுவார்கள் மாடு உணர்ந்து கொண்டு வலப்பக்கத்திலே போகும் இடது பக்கம் மாற்ற வேண்டுமானால் அந்த வழியிலே போக வேண்டுமானால் அந்த திமிலுக்கு இடதுபுறமாக அந்த கயிற்றை மாற்றி போட்டுவிட்டு அதிலே இழுப்பார்கள் மாடு புரிந்து கொண்டு இடது பக்கமாக திரும்பும் வண்டி ஓட்டுபவர்களுக்கு இந்த வசதி உண்டு ஏனென்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் வண்டியை ஒரே சிந்தனையிலே ஓட்டி கொண்டு போவார்கள் ஆனால் ரதத்திலே இருந்து கொண்டு இரண்டு கைகளாலும் அம்பினை விடக்கூடிய மாபெரும் வல்லமை பெற்ற மாபெரும் வீரனாக இருந்த அர்ஜுனன் அந்த ரதத்தை வலப்பக்கம் ஓட்ட வேண்டும் இடப்பக்கம் ஓட்ட வேண்டும் என்று சொல்ல வேண்டுமானால் வாயினாலே சொல்லிக்கொண்டு இருக்க இயலாதாம் என்ன செய்வார்களாம் மகாராஜாக்கள் தங்களுடைய தேரோட்டியினுடைய முதுகு இருக்கிறதே அந்த முதுகிலே தோள்பட்டையிலே வலது காலினாலே அழுத்துவார்களாம் இடது கால் பெருவிரலினாலே அழுத்துவார்களாம் அவர்கள் வலப்பக்கமும் இடப்பக்கமும் வேகமாக மாறிச் செல்ல வேண்டுமாம் அது தேரோட்டக்கூடிய தேரோட்டியினுடைய சாதாரண தேரோட்டியினுடைய நிலை அது ஆனால் கிருஷ்ண ஆத்மா அப்படி அர்ஜுனனுடைய வலக்காலினாலும் இடக்காலினாலும் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எத்தனை ஆயிரம் முறைகள் காலினாலே மிதிப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் கணக்கில் அடங்காது கண்ணீர் பெருகி நிற்கும் எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய விஷயம் தர்மத்தை காக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்திற்காக தர்மம் இந்த உலகத்திலே ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தர்மம் இந்த உலகத்திலே நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய பக்தன் மிதித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு ஒரு தேரோட்டி என்கின்ற பெயரை எடுத்துக்கொண்டு பார்த்த சாரதி என்று எம்பெருமான் அருள் பாலிக்கின்றானே அந்த எளிவந்த தன்மை இருக்கிறதே அதுதான் தனக்கு மேலே இல்லாத ஒரு மாபெரும் சக்தியுடைய அந்த பரதேவதை தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்காக செய்யக்கூடிய மிக பெரிய தன்மை அந்த தன்மையை அவள் பெற்றிருக்கிறாள் என்று சொன்னால் நிச்சயமாக அவளுக்கு மேம்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதுதான் பொருள் ஒரு மனிதன் தனக்கு மேலாக ஒருவன் யாரும் இல்லை என்று சொல்லி உயர்ந்த பதவியில் இருந்து விட்டான் என்று சொன்னால் அவனை பிடிக்க இயலாது ஒரு சின்ன பதவி ஒரு நகரசபையிலே இருக்கக்கூடிய உறுப்பினர் பதவி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் பதவியிலே இருக்கக்கூடியவர்களையே நம்மால் சாதாரணமாக பார்க்க முடியவதாத சூழ்நிலை உருவாகி இருக்கிற பொழுது உலகத் தலைவியாக இருக்கக்கூடிய பரதேவதை பரிபூரணியாக இருக்கக்கூடிய பரதேவதை தனக்கு மேம்பட்டவளாக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய பரதேவதை எளிவந்தவளாக எப்படி இருக்கிறார்களோ அந்த எளிவந்த தன்மை நமக்குமாக வர வேண்டும் என்பதுதான் இந்த விடியற்காலையினுடைய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை தரக்கூடிய உணர வைக்கக்கூடிய அற்புதமான திருநாமம் ஓம் நிரீஸ்வராயை நமக என்கின்ற திருநாமம் அந்த திருநாமத்தை போற்றி வழிபாடு செய்து அந்த தன்மை நமக்கும் வர வேண்டும் அந்த எளிவந்த தன்மை நமக்கும் வரவேண்டும் என்ற பிரார்த்தனை தேவியினுடைய திருப்பாதங்களிலே சமர்ப்பித்து இந்த விடியல் உற்சாகமாக நல்ல விடியலாக மாறிட பிரார்த்தனை செய்து பராசக்தியினுடைய அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்